smileytrips.com, the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs. இப்போ ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு, அப்படி இல்லை அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு விஷயம்னு சொல்கிறாரு. திருநாவுக்கரசும் அதையே சொல்கிறார், இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லை அப்படி நடந்ததுன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் யார் பேசுகிறத நம்புவீங்க? அந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த அவையிலே இருந்து பார்த்தவன் என்ற முறையில் இதை நான் தெரிவிக்கிறேன். இதில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஈவன் அந்த அதை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போதே அது என்ன சொன்ன தகவல் என்னென்னா, என் மீது நிறைய உள்ளே இருந்த அந்த மார்ஷல்ஸும் சரி, ஒரு சில அங்கே உள்ளே இருந்தவங்களும் சொல்கிறது, இப்படி ஒரு சம்பவம் நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதும் அதை உடனடியாக ஸ்டாலின் அவர்களும் கிளாரிஃபை பண்ணுறாரு, பேட்டியாகவே கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், இதெல்லாமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை ஏன் வந்து ஓகே கிரைம் செல்வராஜ்னு ஒருத்தர் சொல்கிறாருப்பா, இவர் சொல்கிறத கேட்கலான்னு ஏன் நினைக்கிறாங்க? அப்போ இவர் சொன்னால் உண்மையாக இருக்கும்னு நம்புகிறாங்க, அதை கேட்குறாங்க. நான் சொல்கிறதே பொய்யா சொன்னேன்னா அவங்களோட அந்த வேதனையான அந்த முகத்திலையும் அவங்க கொடுத்த பேட்டி மூலமும் கன்ஃபார்ம் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவம் இப்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் தலைவரும் பேசப்பட்டு வருது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 1989 சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய புடவை அவிழ்க்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கதா எல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். ஏன்னா இது சட்டசபை அப்படின்னு வரும்போது சட்டசபைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. சட்டசபை விதிமீறல் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சட்டசபையில் பேசாத ஒரு விஷயத்தை சட்டசபையில் சொல்லப்பட்டதாக நான் ஒன்று பத்திரிக்கையில் நான் இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடியது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தியை போட்டேன்னா அதுக்காக என் மேலே ப்ரிவிலேஜ் மோஷன்ற ஒரு விஷயத்தை சபாநாயகர் இமீடியட்டாக என் மேலே கொடுக்க முடியும். ப்ரிவிலேஜ் மோஷன்றது என்ன அப்படின்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை செயலாளர்னு இருக்கவங்க ஒரு 4-5 அதிகாரிகள்லாம் இருப்பாங்க தனித்தனியாக இதுக்குன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு. அவங்க சட்டசபையில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நான் வந்து பத்திரிக்கையில் போட்டிருக்கேன், ஆனால் இப்படி சட்டசபையில் நடக்கவே இல்லை, இப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை, ஆனால் சட்டசபையில் நடந்ததாக செல்வராஜ் வந்து போட்டிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு கட்சிக்கார், அதாவது ஒரு எம்எல்ஏ இதை ஒரு மோஷனாக கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுப்பார் சபாநாயகருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர் இது மேலே விசாரிக்கணும் அப்படின்னா அசம்பிளிக்கு வரவைங்க, அவரை வந்து கூட்டிகிட்டு வாங்க, கூண்டில் ஏற்றுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் நடக்குமோ அது மாதிரி ஒரு கூண்டு மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க நிப்பாட்டி, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சரியாக வரலைன்னா, இப்போ ஒருவேளை நான் வந்து சரியான பதில் சொல்லலைன்னா சபாநாயகர் முடிவு பண்ணலாம், என்ன முடிவு பண்ணலான்னா இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ அதனால் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கோர்ட் மாதிரி அங்கேயும் நடக்கும், கோர்ட்டு மாதிரி இல்லை, கோர்ட்டை விட சபாநாயகருக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி இப்போ இங்கே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு அரங்குக்குள்ளே, அதாவது சட்டசபை அந்த சட்டசபை வளாகத்துக்குள்ளே அந்த சட்டசபைக்குள்ளே நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வெளியில் பேச முடியும். இந்த உள்ளே நடந்த விஷயம் நமக்கு கரெக்டாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, சொல்லவும் முடியாது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கமோஷன் நடக்குது அப்படின்னா அதில் சபை குறிப்பில் என்ன மாதிரி அது வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னா, அதில் இதில் அமளி ஏற்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இன்டரப்ஷன் இருக்கும், இல்லை இதில் சிறிது நேரம் சின்ன ஒரு சலசலப்பு குளறுபடி ஏற்பட்டது அமளி ஏற்பட்டதுன்ற வார்த்தைகளை தவிர அந்த அமளிக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், இது என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த சபைக்குள்ளே சட்டசபை நடவடிக்கைகளுக்குள்ள சட்டசபை நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணக்கூடிய அவ்வளவு ஒரு அளவளாவிய ஒரு அதிகாரம் படைத்தவர் தான் சபாநாயகர். அதனால தான் நீங்கள் சபாநாயகர், நீங்கள் மாமன்னன் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், திரு சபாநாயகர் அவர்கள் அப்படின்னோடனே எல்லாம் எழுந்து நிற்பாங்க, இன்க்ளூடிங் முதலமைச்சர். ஏன் எழுந்து நிற்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த பொறுப்புக்கு அந்த அந்த இதுக்கு வந்து, இன்றைக்கும் நாடாளுமன்றத்தை நீங்கள் பார்க்கலாம்,
அவர் இது தங்கர் அவர் ஜெகதீப் அவர் வராரு அவர் உள்ளே போகவும் சரி, இல்லை இன்னும் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற சபாநாயகர் வரும்போதும் சரி, ஓம் பிர்லா இதே மாதிரி ஓம் பிர்லா இருக்கார், அவர் பிர்லா வரும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து நின்று அதுக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் நினச்சா அதை சபையை வந்து ஒத்தி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அவங்க சபையின் காவலர்களுக்கு உத்தரவிடலாம், சபை காவலர்களை வெளியில் தூக்கி போடுங்க இவரை அப்படின்னு சொன்னாங்கன்னா சபை காவலர்கள் வந்து இவங்களை அந்த பர்டிகுலர் பர்சனை வெளியே தூக்கி போட்டுடலாம். அவங்க மேலே புகார் ஒன்று கொடுக்குறேன், இவங்க வந்து சபை நடவடிக்கையை கெடுக்கிறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு அவர் ஒரு புகாரை ஒன்று கொடுத்தாங்கன்னா கைதும் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது, முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி அதனால தான் எந்த டிவி சேனலும் எந்த யூடியூப் சேனலும் இந்த மாதிரியான விவாதத்தை கையில் எடுக்கலை இதுவரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னார், திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார், அப்புறம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்கன்னு வருமே தவிர இதுக்குள்ளே என்ன நடந்துன்னு யாரும் பேச மாட்டாங்க. காரணம் என்னென்னா இதில் இன்னொரு ஒரு சட்ட சிக்கலும் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயம் இதுதான் நடந்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். இப்போ நான் ஜென்ரலாக நான் ஒரு பத்திரிக்கையில் இருக்கிறதுனால எங்கள் ஆஃபீஸில் என்னோடய எடிட்ரு சரி சுப்பிரமணியம் அவர்களும் இல்லை அருண்ராம் அவர்களும் கேட்பாங்க, இப்போ நீ இப்படி போடுறிய இதுக்கு ஏதாவது உனக்கு தெரியுமா ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லுவேன். எஃப்ஐஆர் காப்பியை நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. ஏன் எஃப்ஐஆர் காப்பியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்போ எஃப்ஐஆரில் என்ன இருக்கும், குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படின்னு அவர் பேர் இருக்கும், என்ன செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு இருக்கும், அந்த வழக்கோட தன்மை இருக்கும், வழக்கோட டீட்டெயில்ஸ் இருக்கும், இதை வச்சு நம்ம சொல்லலாம். நான் இது இல்லாத விஷயத்தை நான் சொன்னேன்னா அப்போ தான் பிரச்சனை. ஸோ இது மாதிரி இப்போ இங்கே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு அரங்குக்குள்ள, அதாவது சட்டசபை, அந்த சட்டசபை வளாகத்துக்குள்ள, அந்த சட்டசபைக்குள்ளே நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வெளியில் பேச முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சபை, இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, இவர் வந்தார் ஆர் என் ரவி அவர்கள், கவர்னர் வந்து பேச்சு, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நாள் ஒரு வருஷத்தோட முதல் நாள் அவரை கூப்பிட்டு பேச வைப்பாங்க சட்டசபையில். அவர் பேசுகிறார், அவர் பேசும்போது திராவிட மாடல் அப்புறம் இதுமாரி அந்த இவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், இவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க இருட்டடிப்பு பண்ணுற மாதிரி அவர் அதை பேசவே இல்லை, அதை விட்டு 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 பேசுகிறாரு. என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே அவர் பக்கத்தில் துரைமுருகன் அவர்கள் வந்து இமீடியட்டாக அவர் ஒரு இதை சொல்கிறார் சிஎம்கிட்ட சொல்லி, ஸ்டாலின் அவர்கள்ட்ட இமீடியட்டாக இவர் பேசின எதுவுமே அவை குறிப்பில் இருக்காது, அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டு நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுத்தோமோ அதை முழுமையாக அவை குறிப்பில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது அதை ஒரு அந்த சபைக்கு ஓட்டெடுப்புக்கு விட்டு ஓட்டெடுப்புக்கு எல்லாம் குரல் ஓட்டெடுப்பில் இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்படி நடந்ததுனால இன்றைக்கும் நீங்கள் ஆரன்றியவை அவர்கள் என்ன நினச்சி அவர் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தாமல் விட்டு விட்டு பேசினாரோ அந்த இது இருக்காது. இவங்க என்ன கொடுத்தாங்களோ காப்பி, அந்த காப்பி முழுமையாக அதில் ஏற்றப்படும். இது அந்த ஷார்ப்பாக அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அது துரைமுருகனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் எடுத்த முடிவு. ஸோ இது மாதிரி இப்போ ஒருவேளை இப்போ நானே அங்கே அதை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணும்போது முழுமையாக தான் ரிப்போர்ட் பண்ணோம், நான் அந்த வார்த்தைகளை விட்டு விட்டு நான் பயன்படுத்தினேன்னா அப்போ நான் என்னை வந்து திரும்பி என் மேலே ப்ரிவிலேஜ் மோஷன் இனிஷியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, சபைக்குள்ளே நடந்த விஷயம் என்னன்றதை முதல்ல வெளியில் டிஸ்கஷன் வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபோரனில் பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா காரணம் இதுதான். இன்னொன்று, உள்ளே இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு ஒரு இது, அங்கே பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர், ரொம்ப காலம் எனக்கு நண்பர், பத்திரிகை துறையில் இருக்கார், அவர் சொல்கிறார் ஐ பெரியசாமி அவர்கள் அவர் திடீர்னு 2016 பிறகு ஒரு அசம்பிளி டைமில் திடீர்னு வரும்போது அவர் வேஷ்டி வந்து உருவிடுச்சு விழுந்துடுச்சு. அதுவாக விழுந்துதா இல்லை அதை வந்து அவருங்க வந்து யாராவது பிடிச்சி இழுத்துட்டாங்களான்னு தெரியாது. இப்போ நீங்கள் இது வந்து அவங்க ரிப்போர்ட்டும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா இது சபையிலே இல்லை, சபை குறிப்பிலே எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் ப்ரூஃபே இல்லை, இப்போ அவரே கேட்டிங்கன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்போ இந்த விஷயத்துக்கு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்கிறார் ஒரு விஷயத்தை, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நானும் எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே எம்எல்ஏவாக இருந்தேன் அதனால் எனக்கு தெரியுன்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி
ஸ்டாலின் அவர்களும் அவரும் அங்கே தான் அவரும் சொல்கிறாரு, நான் எனக்கு தெரியும்ன்ற விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கிருந்த திருநாவுக்கரசு சொல்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் அப்படி சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாரு. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையில் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சிவராமன் சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரை தனியாக வீட்டுக்கு வர வச்சு, வீட்டில் அவங்க எந்த கோலத்தில் இருந்தாங்களோ, தலைவிரி கோலமாக இருந்தாங்களோ, அந்த புடவை கட்டி அந்த மாதிரி ஒரு அதே இதை வந்து போட்டுட்டு வந்து ஒரு சில ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு அவரே சொல்கிறாரு, ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த உள்ளே நடந்த விஷயம் நமக்கு கரெக்டாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, சொல்லவும் முடியாது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கமோஷன் நடக்குது அப்படின்னா அதில் சபை குறிப்பில் என்ன மாதிரி அது வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னா, அதில் இதில் அமளி ஏற்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இன்டரப்ஷன் இருக்கும், இல்லை இதில் சிறு நேரம் சின்ன ஒரு சலசலப்பு குளறுபடி ஏற்பட்டது அமளி ஏற்பட்டதுன்ற வார்த்தைகளை தவிர அந்த அமளிக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், இது என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெயலலிதா அவர்களே ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்களே இது போல் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லாங்க தப்பில்லை, ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் என்ன நம்ம பேசலாம் அப்படின்னா, இதில் ஜெயலலிதா அவர்கள் சொன்னதும் உண்மைதான் இருக்கலாம், அப்போ நீங்கள் ஸ்டாலின் சொன்னது பொய்ன்னு எப்படி ஆகும்? இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்கன்னு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு அப்படி இல்லை அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு விஷயம்னு சொல்கிறாரு. திருநாவுக்கரசும் அதையே சொல்கிறாரு, இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லை அப்படி நடந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யார் பேசுகிறத நம்புவீங்க? ஒரே விஷயம், அசம்பிளிக்குள்ளே நடந்ததை விட்டுருங்க, ஏன்னா அது உள்ளே நடந்த விஷயம். உள்ளே நடந்ததை அவங்கவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோடய பார்வையில் இப்போ நீங்கள் தெரிகிறீங்க, இங்கே இவர் தெரிகிறாரு, நண்பர் தெரிகிறாரு, தூரத்தில் இவர் தெரிகிறான்னு நான் இப்படி பேசலாமே தவிர, நான் வெளியிலேருந்து பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். அதனால் இவங்க வெளியில் வரும்போது தலைவிரி கோலமாக வந்தாங்க அப்படின்றது உண்மை. அப்போது அவங்க சேலை இதெல்லாம் கலைந்திருந்ததுன்றது ஒன்று உண்மை, ஆனால் உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ இதை அவங்களோட இதில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஈவன் அந்த அதை ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போதே அது என்ன சொன்ன தகவல் என்னென்னா, என் மீது நிறைய அந்த பெல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பிடுங்கி என் மேலே வீசினாங்க, அப்புறம் ஃபோல்டரு அந்த ஃபைல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி வீசினாங்கன்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்களே தவிர அது எந்த அளவுக்கு உண்மை, அது அவ்வளோ உள்ளே நடந்ததா, அதோட உண்மைத்தன்மை என்னன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ ரீசன் இது தான். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த போன இவருங்க ஆட்சியில் அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா, இவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் உள்ளே போயிட்டு வரும்போது அவரை வந்து குண்டு கொட்டா வெளியில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க, சபாநாயகர் சொல்லியாச்சு. அப்போது அங்கே மார்ஷல்ஸாக இருந்த அதிகாரிகள் இவங்க எல்லாம் அவங்கள குண்டு கொட்டா தூக்கிட்டு வந்துடுறாங்க. வெளியில் வந்து விட்டுட்டு அவர் வாசலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது இங்கே சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஒரு பனியன் தெரிகிற அளவுக்கு கிழிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே இருந்த அந்த மார்ஷல்ஸும் சரி, ஒரு சில அங்கே உள்ளே இருந்தவங்களும் சொல்கிறது, அப்படி ஒரு சம்பவம் நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக நடந்ததா நடக்கலையா இல்லை போகும்போது கிழிஞ்சுதான்னு தெரியாது. ஸோ இது மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்க அசம்பிளிக்குள்ளே நடந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இஷ்யூக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதனால் வெளியில் வந்த பிறகு இது மாதிரி இருந்தது, ஏன்னா அதுக்கு பேட்டியில் அவர் பேட்டி ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி தான் அவர் இது இவங்க ஜெயலலிதா அவர்கள் வெளியில் வந்த பிறகும் அவங்க தலைவிரி கோலமாக இருந்தாங்க. அப்போ நான் இனிமேல் இந்த அசம்பிளிக்குள்ளே வந்தேன்னா நான் ஒரு சிஎம்மாக தான் வருவேன்னு அவங்க சூருளரைச்சி போனாங்கன்றது உண்மை, அது அதை மாற்றவே முடியாது. அப்படி அவங்க சொன்னது உண்மை. ஆனால் உள்ளே எக்ஸாக்டாக வந்து அவங்க திரௌபதி மாதிரி ஒரு விஷயத்தை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினதுக்கு தான் இவங்க கவுண்டருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கவுண்டர் பேசுகிறாங்க. ஸோ இது அரசியலுக்காக பேசப்படக்கூடிய சில வாதங்கள். இந்த வாதங்களை நம்ம வாதங்களாக மட்டுமே எடுத்துக்கணுமே தவிர, வாதங்களை அதோட உண்மைத்தன்மை என்னன்ற ஒரு தோண்டி துருவி பார்க்க ஆரம்பித்தோம்னா அதுக்குள்ளே சில சிக்கல்கள் இருக்குது. யார் சொல்கிறத நம்புறது, யார் சொல்கிறத நம்பக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. கனிமொழி அவர்கள் ஏன் சொன்னாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் அந்த குக்கியின மக்கள் ஒரு ரெண்டு பெண்களை
அவங்கள நிர்வாணமாக அழைச்சி வரப்பட்டாங்க, அவங்கள கற்பழிப்பு பண்ணாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி ரெண்டு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பெண்களை எரிச்சு கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு பெண் என்ன பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளானேன்றதை சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் நிர்வாணமாக கூட்டு போகும்போது பக்கத்தில் போலீஸ்கார் இருக்கார். அதே மாதிரி அந்த அவரோட கணவரை அடித்து போட்டு வராங்க. கணவர் வந்து ஏற்கனவே இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இலங்கைக்கு போன அமைதிப்படையில் ஒரு டீம் மெம்பராக இருக்கவர். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அவர் காஷ்மீரில் வந்து போராளி குழுக்கள் இவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இது பண்ணியிருக்காரு, அதுக்காக போராடியிருக்காரு, தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணவருக்கு இந்நிலைமையா அப்படின்றதான் அங்கே கேள்வியாக இருக்குது. இதுக்காக தான் இவங்க அந்த விஷயத்தை தான் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படின்னா இந்த விஷயத்தை ரைஸ் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய வாதம், இந்த பிரதிவாதம் வந்து இப்படி இருக்குது. நிர்மலா சீதாராமன் சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதும், அதை உடனடியாக ஸ்டாலின் அவர்களும் கிளாரிஃபை பண்ணுறாரு, பேட்டியாகவே கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், இதெல்லாமே போயஸ் கார்டனில் ஸ்டேஜ் மேனேஜ் பண்ண ஒரு விஷயம், இப்படி ஒரு சம்பவமே அசம்பிளிக்குள்ளே நடக்கலைன்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஸோ இதனால் வந்து இதுக்கு மீறி நம்ம வந்து இதையும் மீறி என்ன எக்ஸாக்டாக நடந்திருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நானே கூட நிறைய பேசியிருக்கேன், சில விஷயங்கள் ஒரு கொலை நடந்திருக்கு இல்லை ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத சில டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி, ஈவன் இந்த சோட்டா வினோதை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, ரமேஷை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் அந்த குடுவாஞ்சேரி பக்கத்தில் அப்படிங்கும்போது, நமக்கு என்ன டாக்குமெண்ட் கையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். அதுக்கே குற்றச்சாட்டு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க, இவர் வந்து போலீஸோட அடியாள், போலீஸு மாதிரியே பேசுகிறாரு, போலீஸுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. அவங்க என்ன அதாவது டாக்குமெண்டில் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். டாக்குமெண்ட்டு இல்லாத விஷயத்த நான் சொல்கிறதுனால என்ன ஆகும், நான் கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து இல்லாத ஒன்றை இல்லை இருந்ததாக சொல்ல போகிறேன். இப்போ ஒன்று வேணாம், ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க, ஏங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு, சோட்டா வினோதும் ரமேஷும் ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தாங்க கிளம்பாக்கத்தில், ஐபிஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் இருந்தாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து மிட் நைட்லேயே தூக்கிட்டாங்க போலீஸு, தூக்கிட்டு வந்து தான் இவங்களை வச்சு சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஒரே ஒரு தகவல் தான் கேட்டேன், ஐபிஸ் ஹோட்டலில் அவங்க இருந்தாங்கள்ல, இருந்ததுக்கான ஆதாரம் ஏதாவது ஒன்று கொடுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜோ இவங்க உள்ளே போனதோ வெளியில் வந்ததோ அங்கே தங்கியிருந்தாங்கன்றதுக்கோ ப்ரூஃபை காட்டுங்க, அப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி பேச முடியும், நான் வந்து வியூஸ் போகணுங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு ஒரு கதை அடிக்கக்கூடாதுல்ல. நான் உண்மை நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் பாருங்கள் 29 வருஷமாக பத்திரிகை துறையில் இருக்கேன், இப்போ வரைக்கும் 94 க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கேன். நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை ஏன் வந்து ஓகே க்ரைம் செல்வராஜ்னு ஒருத்தர் சொல்கிறாருப்பா, இவர் சொல்கிறத கேட்கலான்னு ஏன் நினைக்கிறாங்க, அப்போ இவர் சொன்னால் உண்மையாக இருக்கும்னு நம்புகிறாங்க, அதை கேட்குறாங்க. நான் சொல்கிறதே பொய்யா சொன்னேன்னா, நான் சொல்கிறது உண்மையாகவே ஐபிஸ் ஹோட்டலில் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, திரும்பியும் பதிவு பண்ணுறேன் பார்த்துக்குங்க. நான் வந்து அவன் சோட்டா வினோதும் ரமேஷும் ஐபிஸ் ஹோட்டலில் இல்லைன்னு சொல்லலை, அவங்க இருந்ததுக்கான ஆதாரத்தை எனக்கு காட்டினீங்கன்னா சொன்னீங்கன்னா, இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதை நான் சொல்ல முடியும். நான் அப்படி யாருமே காட்டலை அப்படின்னா அப்படினா என்ன அர்த்தம், இல்லைன்னு தான் அர்த்தம். ஒன்று வேணாம், மணிப்பூரில் அந்த ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் ஓரளவு சொல்கிறாரு, நான் அங்கே இருந்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, நான் எப்படி போட முடியும் ஒரு பத்திரிகையில். ஒன்று வேணாங்க, மணிப்பூரில் மே 3 தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையே, மே 4 மே 6 நினைக்கிறேன், ஏன்னா இங்கே சூளைமேட்லேருந்து ஒரு 3 வந்தாங்க, 3 என்னை சந்தித்து பேசி அங்கே கிட்டத்தட்ட 45 சர்ச்சஸை எரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், 45 சர்ச்சை எரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு 2 சர்ச்சோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன், இல்லை எரிகிற ஃபோட்டோவோ உடைச்ச ஃபோட்டோவோ உடஞ்ச ஃபோட்டோவோ அனுப்புங்கன்னு. 2 அனுப்பவே இல்லை. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ ஏங்க உடஞ்சதுன்னு சொல்கிறீங்க எரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு காட்டணும்ல, நான் என்ன மணிப்பூர் போய் பார்த்தா வந்தேன், இல்லை அங்கே நெட்ஒர்க் இல்லை கண்டுபிடிக்கலை பேசலை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நான் நியூஸ் போட்டேன். அப்பையும் என்ன பண்ணேன், 45 நிறைய சர்ச்சஸ் எரிக்கப்பட்டிருக்கு, இது ஒரு சர்ச்சோட எக்ஸாம்பிள்னு போட்டோம். ஸோ நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் நான் பேசலை அப்படின்றதுக்கு காரணம் இது தான். அதே மாதிரி இன்னொரு தகவல் சொன்னார் ஒருத்தர் நண்பர் தான், நெருங்கிய நண்பர் அவர். அப்போ அவர் சொல்லும்போது உண்மையாகவே அவங்கள அங்கேருந்தான் கூப்பிட்டு போனாங்க தோழர், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்கிட்ட பேசினார்.
நான் சொன்னேன் சரி உண்மையாக கூட இருக்கட்டுங்க, நான் தப்பு இல்லைங்க, ஏங்க அந்த பாடியை வாங்கினாங்கன்னு கேட்டேன். இல்லை பாடி அவங்க வாங்கலை, அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்து. அப்போது அந்த இறந்த சோட்டா வினோதோட அண்ணன் போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்ட மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டேன் திரும்பி. ஏங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாங்கலை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது நீங்கள் ஒரு காரணம் இருக்குல்ல, நான் பேசுகிறதுக்கான ஒரு காரணம். நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையுமே நானே கெஸ் பண்ணி நானே பேசணுன்னா நீங்கள் வந்து என்ன ஆகும், அது இப்போ பொய்யான தகவலை நான் பரப்புகிற மாதிரி ஆகுன்றேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் சில விஷயங்கள் உண்மைத்தன்மை இல்லாத பட்சத்தில், இப்போ நீங்கள் ஸ்ரீமதி கேஸில் இதே மாதிரி நீங்கள் கேட்கலாம். உடனே கமெண்ட்ஸ்லேயே போடுவாங்க நம்ம ஆள்கள், நம்ம நண்பர்கள் நண்பர்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. உடனே ஸ்ரீமதியில் எப்படிங்க நீங்கள் சூசைட்னு சொன்னீங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஓப்பனாக ஃபோன் பண்ணி கேட்டார். ஏன்னா நான் என்னோடய ஃபோன் நம்பரு மெயில் ஐடி எல்லாமே கூட என்னோடய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் இருக்குது. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் உங்களை ரீச்சே பண்ண முடியலன்னு, பயப்படே பயப்படாங்க. எல்லா நம்பரும் இருக்குது, செல்வராஜ் அருணாச்சலம்னு பேர் முழு பேர், இல்லை க்ரைம் செல்வராஜ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரப்போகுது. ட்விட்டர் பேஜு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். மற்றவங்க மாதிரி ஓடி ஒளிகிற ஆள் இல்லை. எதுவாக இருந்தாலும் தப்பு இருங்க, நான் கேட்குற முதல் கேள்வி என்னோடய நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்குறது, எங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நானே கூட தவறாக ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம். நான் பேசும்போது தெரியாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ இல்லை தவறான முறையில் சித்தரிக்கிறதோ, இன்ஃபேக்ட் அதாவது ஃபேக்சுவல் இல்லாத ஒரு வேற ஒரு ஃபேக்ட் இல்லாத ஒரு தகவலை நான் தெரிவிக்கிறதோ, மக்களை நான் முட்டாளாக்குற கதை, அந்த விஷயத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் திரும்பி கேட்பேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலே பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே நடந்ததுன்னு நம்ம தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் வெளியில் வரும்போது அவங்க முழுமையாக அவங்களுக்கு பயங்கரமான ஒரு உள்ள ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றது மட்டும் அவங்களோட அந்த வேதனையான அந்த முகத்திலையும் அவங்க கொடுத்த பேட்டி மூலமாகவும் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நான் இந்த மாதிரி எங்களை என்னை வந்து மேனாண்டில் பண்ணாங்க, என்னை தலைமுடியை பிடிச்சி இழுத்தாங்கன்ற விஷயங்களும் சரி, அடுத்தது அதே மாதிரி அந்த நான் இந்த மாதிரி இனிமே இந்த சபைக்குள்ளே வரேன்னா சீஎம்மாக தான் வந்து உட்காருவேன்னு பேசினதும் உண்மை. இது எல்லாமே உண்மை தான். ஆனால் இதுக்கான காரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். தொடர்ந்து பேசும் முன்னாயிரத்தி நன்றி சார். நன்றி.